ஆடா 24/7 தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆடா 24/7 மொபைல் அப்ளிகேஷனை மறக்காம டவுன்லோட் பண்ணிடுங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் அருண். வெல்கம் டு ஆடா 24/7 தமிழ். இந்த வீடியோ பதிவுல டைட்டில் பார்த்திருப்பீங்க, டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள். நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, டிஎன் மெகா பேக் அப்படின்னா என்ன? தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மெகா பேக் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்கீங்களே சார், இது யாருக்கு ஹெல்ப் பண்ணும்? நாங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு தயாராகிறோம், தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்கீங்க, டிஎன் மெகா பேக் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கீங்க. ஸோ யார் யாருக்கு எது பயனுள்ளதாக இருக்கும்? ஸோ எப்படி நம்மளுடைய மணி சேவிங்ஸ் ரொம்ப முக்கியம் பார்த்தீங்க அப்படின்னா, கிளாஸஸ் தேவையில்லாமல் நம்ம எதையும் வாங்கிடக்கூடாது, மிக முக்கியமானது அதுதான். ஏன் அப்படின்னா வந்துட்டு ஒரு தேர்வுக்கு நம்ம தயாராகும் போது அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பல மெட்டீரியல்களை ஒரு குறிப்பிட்ட ஒரு தடவை நம்ம வந்து காசு கொடுத்து வாங்குறோம் அப்படின்னா எல்லாமே நமக்கு வந்துடும். நம்பர் ஒன், தேவையில்லாமல் மாற்றி வாங்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு பயனற்றது தானே. ஸோ அப்போ நமக்கு பயனுள்ளதை எப்படி கரெக்டாக நம்ம பார்த்து வாங்கணும், எப்படி அதை நாம் சேவிங்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு தெளிவான ஒரு விவரம் சொல்றதுக்காக இந்த வீடியோ பதிவு. நண்பர்களை பார்த்துட்டு எல்லாரும் மறக்காம நண்பர்களுக்கு கொஞ்சம் வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ அண்ட் இன்றைக்கி நம்ம அடா 24/7 பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு Y249 அப்படின்ற கூப்பன் கோடை நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னா ஆஃபர் கெட் பண்ணிக்க முடியும் இல்லைங்களா. ஸோ நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி விசஸ் தமிழ்நாடு, நம்ம மாணவர்களுக்காக, டிஎன் மாணவர்கள், தமிழ்நாடு மாணவர்கள் விசஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்காக. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமீப காலத்தில், இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா தேர்வுகள் எப்பப்போ வரும் அப்படின்ற ஒரு ஆனுவல் கேலண்டரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கட்டா நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் தீர்ந்துச்சு, டிஎன்பிஎஸ்சி Group 2 எப்போ வரும், Group 4 எப்போ வரும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம். சோசியல் மீடியாவில் கண்டினியூஸாக அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஒரு வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக சொல்லிட்டாங்க, பிப்ரவரி மாதம் Group 2 வரப்போகுது, மார்ச் மாதத்தில் Group 4 வரப்போகுது, நோட்டிஃபிகேஷன் நாங்கள் கொடுக்க போகிறோம் தேர்வுகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மே மாதத்தில் Group 2 நடக்க வாய்ப்பு இருக்கு. அவங்க சொல்கிற 75 நாட்கள் கணக்கு வச்சு பார்க்கும்போது நம்மளுடைய அப்ராக்சிமேட் வேல்யூஷன் பார்த்தோம் அப்படின்னா மே மாதத்தில் Group 2 நடக்கிறதுக்கும் ஜூன் மாதத்தில் Group 4 நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருக்கு. சரி, இப்போது எத்தனை தேர்வுகளுக்கு இவங்க எக்ஸாமினேஷன் சொல்லியிருக்காங்க? இப்போதைக்கு 32 தேர்வுகளுக்கு. வழக்கமாக பார்த்தீங்கன்னா 42 நிறைய எக்ஸாம் நடத்துவாங்க, டிஎன்பியில் வந்து நிறைய எக்ஸாம் நடத்துவாங்க. இப்போதைக்கு 32 தேர்வுகளுக்கான ஷெட்யூல் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. கரெக்டாக டிஎன்பிஎஸ்சியில் வந்து 32 தேர்வுகளுக்கு நாங்கள் எக்ஸாம் நடத்த போகிறோம் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. சரி, இந்த 32 தேர்வுகளுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? கரெக்டாக அது ஒன்று இருக்குது. சரி ஓகே, ஸோ வாங்க இந்த விவரங்களை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நான் சொல்லிட போகிறேன். சரியா? சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி அடா 24/7 Y249 அப்படின்ற கூப்பன் கோடை பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு 12% ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பெஸ்ட் ஆஃபர் இந்த கூப்பன் கோடுக்கு கிடைக்கும். Y249 அப்படின்ற கூப்பன் கோடை பயன்படுத்தி டிஎன்பிஎஸ்சிக்கான புதிய வகுப்புகள் நம்ம கிளாஸ் ஆரம்பிக்க போகிறோம். இமீடியட்டாக கிளாஸஸ்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி Group 2க்கான புதிய வகுப்புகள், Group 2 2A க்கான புதிய வகுப்புகள் 22 டிசம்பர்லேருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அதே மாதிரி Group 4க்கு ஆல்ரெடி கிளாஸ் 29th நவம்பரில் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கோம், ஸ்டார்ட் ஆகி அன் கோயிங்கில் போய்கிட்டு இருக்குது. ஸோ இன்னும் யாராவது ஜாயின் பண்ணல அப்படின்னா இமீடியட்டாக கீழே தெரியல Y249 அப்படின்ற இந்த கூப்பன் கோட அப்ளை பண்ணி கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க, வேறு லெவலில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சரியா? ஸோ டிஎன் மெகா பேக் ஏற்கனவே இருந்தது, டிஎன் மெகா பேக் தமிழ்நாடு மெகா பேக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், மெகா தொகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தொகுப்பில் உங்கள் எங்கென்னலாம் சார் நீங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கீங்க ஏற்கனவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வீடியோ கிளாஸஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம அடா 24/7 தமிழ் டீம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ற வீடியோ வகுப்புகள், அது என்ன கிளாஸா இருந்தாலும் சரி, டிஎன்பிஎஸ்சி, ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்கிங், டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஎன்எஃப்யூஎஸ்ஆர்பி, தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, இது தமிழ்நாடு ஃபாரஸ்ட் யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் இங்கிலாய்ஸ் கமிட்டி அவங்க, அதே மாதிரி டிஎன்இபி அசஸர், டிஎன்இபிலிருந்து வந்துருக்கூடிய ஏஇ போஸ்டுகளுக்கு, கட்டாம் ஏஇ போஸ்டுகளுக்கு நம்ம கிளாஸஸ் நடத்திட்டு இருக்கோம். அது இது போக மற்றும் பல எந்த தேர்வுகள், டிஆர்பிஓ சம்திங், எனி தேர்வுகள், பாலிடெக்னிக் தேர்வுகள், டிஆர்பிலிருந்து வரக்கூடியது எனி தேர்வுகள், எந்த தேர்வுகளுக்கு நாம நோட்டிஃபிகேஷன் வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் தமிழ்நாடு மெகா பேக்குள்ள உள்ள ஆட் பண்ணப்படணும். ஒரு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் அப்படின்ற மாதிரி, ஒரே ஒரு தான், ஒரு முற்றுப்புள்ளி ஒன்று வச்சு விட்டோம் அப்படின்னா வந்து எல்லாமே நமக்கு முடிஞ்சிடும்பா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு மெகா பேக் வாங்கினீங்களா, 3 வேலிடிட்டி அவைலபிளில் இருக்கும், 6 மந்த் வேலிடிட்டி, 12 மந்த் வேலிடிட்டி,
24 மந்த் வேலிடிட்டி மூணு பேக்கேஜ் இருக்கு அப் டு வேலிடிட்டி முடியிற வரைக்கும் எல்லா வீடியோ கிளாஸையுமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இது நம்பர் 1 கரெக்டா வேலிடிட்டி முடியிற வரைக்கும் என்ன சார் அர்த்தம் 6 மந்த் வேலிடிட்டி இன்னைக்கு டிசம்பர் ஆகுது மே மாசத்தோட எனக்கு வந்து வேலிடிட்டி முடியுது இன்னைக்கு நான் ஒரு 6 மந்த் வேலிடிட்டி உள்ள பேக்க நான் வாங்குறேன் மே மாசம் முடியுது என்ன அட்வான்டேஜ் இன்னைக்கு நிலைமைக்கு அவைலபிள் இருக்கிற வீடியோ கிளாஸஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் இபிக்கு அசஸர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்டர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஎன்இபிஏ ரயில்வேக்கு தேவையான வகுப்புகள் ரயில்வேக்கு ஆர்ஆர்பி குரூப் டி மற்றும் என்டிபிசி சிபிடி டூவுக்கான புதிய வகுப்புகள் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பேங்கிங் சம்திங் ஏதோ ஒன்று நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா இந்த எல்லா வகுப்புகளும் உள்ள அவைலபிள் இன்னைக்கு நிலைமைக்கு அவைலபிள் இருக்கு ஃபியூச்சர் இன் ஃபியூச்சரில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கு இன்னொரு புதிய வகுப்புகள் நம்ம ஆரம்பிக்கிறோம் இல்லை நம்ம இலக்கியா மேம் வந்து என்ன பண்ண போறாங்க இப்போ தமிழ் கட்டாயம் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க ஃபியூச்சர்ல அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ஜனவரி மாசத்துல இருந்து தமிழுக்கு ஃபோக்கஸ் பண்ணி ஒரு இண்டிவிஜுவல் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறாங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரயில்வேக்கு சயின்ஸ் பேட்ச் மட்டும் தனியா எங்களுக்கு கொடுங்க சார் கேட்டுருக்கீங்க ஸோ எனி ஒன் இன் ஃபியூச்சர்ல ஃபியூச்சர்ல நாங்க ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா அதுவும் உங்களுக்கு உள்ள ஆட் ஆயிடும் அதுவுமே உங்களுக்கு உள்ள ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிரும் அது நீங்கள் தனியாக செப்பரேட்டாக பை பண்ணலாம் தேவையில்லை இன்னைக்கு வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் வர கிளாஸஸையும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் ஃபியூச்சரில் அது என்னைக்கு எப்போ வேணால் ஆரம்பிக்கணும் அப் டு வேலிடிட்டி இருக்கிற வரைக்கும் எனி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பேக்குள்ள வந்துடும் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம் கரெக்டா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கான டிஎன் மெகா பேக் அப்படின்றதுக்கான ஒன்று சார் வீடியோ கிளாஸ் மட்டும் தான் அவைலபிளா அது மட்டும் கிடையாது இட்ஸ் அ டெஸ்ட் சீரீஸும் அவைலபிள் இருக்கும் என்னென்ன டெஸ்ட் சீரீஸ் தமிழ்ல வர டெஸ்ட் சீரீஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏ குரூப் போர் இப்பயே அவைலபிள் இருக்கு இது ரெண்டுமே உள்ள அவைலபிள் இருக்கு ரயில்வேக்கு வரக்கூடிய என்டிபிசி சிபிடி டூ டெஸ்ட் சீரீஸ் உள்ள ஆட் ஆயிடுச்சு அதே மாதிரி எஸ்எஸ்சிக்கு வரக்கூடியது எஸ்எஸ்சி இன்கேஸ் ஃபியூச்சர்ல தமிழ்ல நடத்தினால் இப்போ நம்ம தமிழில் போடுறது கிடையாது ஏன்னா அதனால தான் அதை நான் சொல்கிறேன் தமிழில் நடத்தினால் எஸ்எஸ்சி தமிழில் நடத்துவாங்களா அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா மேபி சிஇடி ஓகேங்களா இட்ஸ் அ ஃபியூச்சரில் இன்கேஸ் சிஇடி தேர்வுகள் வரும்போது அண்டர் த எஸ்எஸ்சியும் நமக்கு வரப்போகுது ஸோ ஃபியூச்சரில் ஒருவேளை தேர்வுகள் ஓகேங்களா ஏன்னா ஃபியூச்சர் பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்போ ஃபியூச்சரில் ஒருவேளை எஸ்எஸ்சி தேர்வுகள் தமிழில் நடத்தினால் அதோட டெஸ்ட் சீரீஸ் தமிழில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம் அண்டு பேங்கிங் இன்றைக்கு நிலைமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் கிளரிக்கல் எஸ்பிஐ கிளரிக்கல் ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி பிஓ அண்ட் கிளரிக்கல் இது எல்லாமே தமிழில் நடக்குது அதுக்கான தமிழ் டெஸ்ட் சீரீஸ் உள்ள அவைலபிள் இருக்குது டிஎன்யூஎஸ்ஆர்பி டிஎன்எஃப்யூஎஸ்ஆர்சி டிஎன்இபி போன்ற அனைத்து தேர்வுகளுக்குமான தமிழில் வர்ற டெஸ்ட் சீரீஸ்கள் ஆட் பண்ணப்படும் ஃபியூச்சரில் கிடைக்கும் இன்னைக்குமே அவைலபிள் இருக்கு நிறைய அவைலபிள் இருக்கு கரெக்டா தென் மாக் டெஸ்ட் வித் வீடியோ சொல்யூஷன் நான் மார்க் டெஸ்ட் பிளஸ் நான் வீடியோ சொல்யூஷன்ல நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன் நான் அதை பயன்படுத்திக்கலாமா தாராளமாக பயன்படுத்திக்கலாம் இபுக்ஸ் என்னென்ன எக்ஸாமுக்கு தேவையான இபுக்ஸ் வந்து அவைலபிளில் கிடைக்கும் இதுவுமே தமிழில் கொடுத்தோம் அப்படின்னா அனைத்து தமிழில் வரக்கூடிய டெஸ்ட்டுமே உங்களுக்கு கொடுக்குற மாதிரி தமிழில் வரக்கூடிய உங்களுக்கான இபுக்ஸ் ப்ரொவைட் பண்ணப்படும் டிஎன்பிஎஸ்சிக்கு 9 இபுக் இப்போ வரைக்கும் ஆட் ஆயிருக்கு 9 இபுக்குகள் இது வரைக்கும் ஆட் பண்ணப்பட்டிருக்கு ரயில்வேக்கு அதே 9 புக்குகள் எஸ்எஸ்சிக்கு ஹெல்ப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ரயில்வேக்கு யூஸ் பண்ணிக்கலாம் எஸ்எஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க தமிழில் நான் தயாராகிறேன் ஆனால் நான் இங்கிலீஷில் தான் எக்ஸாம் எழுத போகிறேன் ஆனால் படிக்கிறது நான் கிளாரிட்டிக்காக தமிழில் படிக்கிறேன் அவங்களுக்குமே அந்த புக்கு அந்த புத்தகங்கள் 9 இ புத்தகங்கள் இருக்காது எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் பேங்க் வங்கி தேர்வுகளுக்கு இன்னும் நம்ம ஆட் பண்ணல பட் ஃபியூச்சரில் பை சான்ஸ் நம்ம தமிழில் ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஆட் ஆகும் அதே மாதிரி டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு இந்த 9 புத்தகங்கள் ஹெல்ப் பண்ணும் டிஎன்யூஎஸ்ஆர்பி டிஎன்இபி அனைத்துக்குமான இ புத்தகங்கள் உங்களுக்கு அவைலபிள் கிடைக்கும் இது தமிழ்நாடு மெகா தொகுப்பு தமிழ்நாடு மெகா ஓகேங்களா மெகா பேக் அப்படின்றதுடைய விவரம் இவ்வளவு விவரங்களும் இதுக்குள்ள இருக்கு சரி ஒருவேளை அப்ப எனக்கு தமிழ்நாடுக்கு பதிலாக டிஎன்பிஎஸ்சி ஒன்று தனியாக கொண்டு வரீங்களா அப்ப அது என்ன சார் ஹெல்ப் பண்ணப்படும் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு வரும்போது நல்லா ஞாபகம் டிஎன்பிஎஸ்சினுடைய குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் ஃபோர் இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா ஜெனரல் தமிழுக்கு ஒரு இண்டிவிஜுவல் பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அதுவும் உள்ள ஆட் பண்ணப்படும் தமிழுக்கு மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதுவும் உள்ள ஆட் பண்ணப்படும் அதே மாதிரி அடுத்தது என்னது நமக்கு நம்மளுடைய இந்த 32 இப்போ நான் சொன்னேன் ஆரம்பத்தில் நான் சொன்னேன்ல 32 தேர்வுகளுக்கான புதிய அறிவிப்புகள் வந்திருக்கு ஆனால் எப்பப்போ எக்ஸாம் நடத்த போறேன்றதை பற்றி அவங்க சொல்லலை கரெக்டா சார் எப்போ எக்ஸாம் நடத்த போறேன்னு என்ன டேட்ல வந்து ரிலீஸ் பண்றேன்றதை சொல்லலை என்னென்ன எப்பப்போ எந்தெந்த மாதங்கள்ல அந்த 32 தேர்வுகள் வருன்றதை கொடுத்துட்டாங்க நான் ஃபுல்லாக ஷார்ட்லிஸ்ட் பண்ணியாச்சு எப்பப்போ எந்தெந்த தேர்வுகளுக்கான
புதிய அறிவிப்புகள் வருமோ அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கான புதிய வகுப்புகள் நம்ம கொடுக்கலாம்னு சொல்லிட்டு. அப்போ அந்த 32 தேர்வுகளுக்கான மிக முக்கியமான தேர்வுகளுக்கான பயிற்சி வகுப்புகள் எல்லாமே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த தமிழ்நாடு மெகா சர்வீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மெகா தொகுப்புக்குள்ள நம்ம ஆட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த டிஎன்பிஎஸ்சி. ஏன் அப்படின்னா நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சி மட்டும் தயாராகிறாங்க, அதுல மெயின் போக்கஸா பாத்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A தயாராகிறாங்க. இன்னும் ஒரு சில பேர் கொஞ்சம் பர்டிகுலரா சார் இந்த பர்டிகுலர் போஸ்டுக்கு நான் குரூப் 2 தயாராகிறேன், பிளஸ் நான் இந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் நான் வந்து பிஏ தமிழ் முடிச்சிருக்கேன், நான் இந்த ஒரு பர்டிகுலருக்கு நான் படிச்சுட்ருக்கேன். ஒரு சில தேர்வுகள் ஒரு சில பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் படித்தவங்க மட்டும் தான் நான் எக்ஸாம் எழுத முடியும், அவங்களுக்காக மெயின் ஃபோக்கஸ்டாக நான் பார்த்தோம் அப்படின்னா இது கொண்டு வந்துருக்கோம். இப்போதைக்கு 12 மந்த் வேலிடிட்டியில் அந்த பேக் அவைலபிளில் கிடைக்குது சரியா. ஸோ இதை பை பண்ணுறது எப்படி அப்படின்றத ஒன் செகண்ட் நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன். எல்லாரும் இப்போ நான் டிஸ்பிளே பண்ணுறத சேம் என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்துட்டு இதில் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. Ada247 மொபைல் ஆப்பில் அதை மெயினாக யூஸ் பண்ணிக்கோங்க, இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. சரி ஓகே. ஸோ இது நம்மளுடைய மெயின் பேஜ் பா ஓகேங்களா. டிஎன்பிஎஸ்சி இது வந்து கிளாஸஸ் பை பண்ணுறதுக்கு இல்லை எனி திங் Ada247 எனி கிளாஸஸ் நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா யூஸ் பண்ணுங்கள். இதில் இது நம்மளுடைய Ada247 கூகுள் பேஜில் ஜஸ்ட் Ada247 அப்படின்னு மட்டும் சர்ச் பண்ணுங்கள், இந்த மெயின் பேஜ் உங்களுக்கு வந்துடும். இதுக்கு அடுத்தது நம்ம போக வேண்டியது இந்த இடத்துல ஆல் கோர்சஸ் அப்படின்னு ஒன்று இருக்கா, ஆல் கோர்சஸை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன தேர்வுக்கு வகையான நம்ம தயாராகிறோமோ அந்த தேர்வுகள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நாம ஸ்டேட் எக்ஸாமினேஷன் நம்ம தமிழ்நாடு மாணவர்கள் ஸ்டேட் எக்ஸாமினேஷனுக்கு நம்ம தயாராகிட்டு இருக்கோம். கேட்டால் ஸ்டேட் எக்ஸாமினேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஸ்டேட்டுக்கு நம்ம தயாராகிறோம், தமிழ்நாடு ஸ்டேட் எக்ஸாமினேஷனுக்கு தயாராகிறோம். ஸோ உள்ள போனீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட் எக்ஸாமினேஷனில் பர்டிகுலராக எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்க்ளூசிவ் பேட்ச் ஃபார் குரூப் டி தேர்வு தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிஎன்பிஎஸ்சியினுடைய மெகா தொகுப்பு குரூப் 2 சாரி TNRRB NTPC CBT 2க்கான புதிய ரிவிஷன் பேட்ச் வெற்றி நிச்சயம் 2.1 நம்ம இலக்கிய மேம் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிற கிளாஸஸ், அதே மாதிரி மாக் டெஸ்ட் வித் வீடியோ சொல்யூஷன் TNRRB NTPC CBT 2க்கான புதிய மாக் டெஸ்ட் வித் வீடியோ சொல்யூஷன் ஓகேங்களா. அது மாதிரி எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். ஸோ இங்கே பார்க்குறது எல்லாமே இங்கே வந்துடும் இங்கே வந்துடும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்காங்கல்ல இந்த மெகா பேக் வாங்கலாம். என்னது கிட்டத்தட்ட 500 மணி நேரத்திற்கு அதிகமான வீடியோ கிளாஸுகள் அவைலபிள். இப்போதைக்கு 3 கிளாஸ் போட்டிருக்கு, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4 அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இலக்கிய மேமோட கிளாஸ், இது 3 இப்போதைக்கு ஆட் ஆகிருக்கு, ஃபியூச்சரில் ஆட் ஆகலாம். அண்ட் தென் அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A டெஸ்ட் சீரீஸ் குரூப் 2க்கான டாபிக் வைஸ் டெஸ்ட் சீரீஸ் அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 4க்கான டெஸ்ட் சீரீஸ் ஃபுல் லென்த் டெஸ்ட் சீரீஸ் அவைலபிளில் இப்போதைக்கு இருக்கு. இ புக் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு புத்தகம் இதில் 9 புத்தகங்கள் உள்ள கொடுத்துருக்காங்க. ஏசியன் ஹிஸ்ட்ரி மாடுவல் ஹிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் பாலிட்டி எல்லாமே உள்ள அவைலபிளில் இருக்குது ஓகேங்களா. இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பை பண்ணுறதுக்கு வியூ ஆஃபர் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். வியூ ஆஃபரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு கூப்பன் கோட் கேட்பாங்க Y249 கீழே வின் 10 இருக்கும். ஸோ அதை விட அது வந்து 10% இது 12% எக்ஸ்ட்ரா 2% அப்படின்னாலும் கிட்டத்தட்ட நமக்கு என்ன ஒரு 80 ரூபா நமக்கு லாபம் தானே. ஸோ Y249 அப்படின்ற கூப்பன் கோட் அப்ளை பண்ணுங்கள், 3500 ரூபீஸ் ஓகேங்களா. இது இதில் ஒரு இதே ஒரு 5% இன்னும் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ என்ன வந்துடும் நமக்கு கிட்டத்தட்ட 10% அப்படின்றத கிட்டத்தட்ட 350 10% 5% அப்படின்னா அதில் பாதி கிட்டத்தட்ட 175 ரூபா ஓகேங்களா. ஸோ 175 ரூபா இன்னும் குறையும், இன்னும் 175 ரூபா குறையுது அப்படின்னு என்ன ஆகும், 3400 ரூபா கிட்டத்தட்ட 3400 ரூபாய்க்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டிஎன் மெகா பேக் ஓகேங்களா, அந்த தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிஎன்பிஎஃப்இ மெகா பேக்கை நம்மளால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இதே மேலே மற்ற இது டக்குன்னு நான் போன என்ன சார் பண்ணுறது, மேலே சர்ச் இன்ஜின் இருக்கேன், ஜஸ்ட் வேறு ஒன்றுமே வேணாம் டிஎன் மெகா பேக் சர்ச் பண்ணால் போதும் ஓகேங்களா. டேரெக்டாக சர்ச் பண்ணியும் போகலாம், அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஆல் கோர்சஸில் போய் நம்ம எடுத்துக்கலாம் கரெக்டாக. ஸோ டிஎன் மெகா பேக் உள்ளே போனோம் அப்படின்னா என்னது 6 மந்த் பேக் 12 மந்த் பேக் எல்லாமே அவைலபிள் இருக்குது. 12 மந்த் பேக் இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். 12 மந்த் பேக் நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், இட்ஸ் அ வியூ ஆஃபர் உள்ளே போகும்போது நமக்கு என்ன கேட்கும், நம்மளுடைய இமெயில் ஐடி கேட்பாங்க, கிளியராக கொடுத்துக்கோங்க Y249 அப்படின்ற கூப்பன் கோட் அப்ளை பண்ணுங்கள். Y249 மாற்றி அப்ளை பண்ணிடாதீங்க, Y249 ஓகேங்களா. அப்ளை பண்ணால் 4200 கிட்டத்தட்ட இன்னொரு 10% 5% அப்படின்னா என்ன கிட்டத்தட்ட ஒரு 200 ரூபா, அப்போ 4000 ரூபாய்க்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 12 மந்த் பேக்கை நம்ம பை பண்ணிக்கலாம். 12 மந்த் பேக் டிஎன் மெகா பேக் வாங்கிட்டா எல்லா கிளாஸுமே வந்துடும். அது வாங்கணும் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையான அந்த 32 தேர்வுகளுக்கான
கிளாஸஸ் அவைலபிளாக கிடைக்கும் சரிங்களா. இதுதான் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மெத்தடு. இதையே அடா 24/7 மொபைல் ஆப்பில் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஓகேங்களா. மொபைல் ஆப்பில் பயன்படுத்தும் போது இன்னும் மோர் பெட்டர் ஓகேங்களா. இன்னும் உங்களால் வந்து ஈஸியாக உங்களால் அக்சஸ் பண்ணிக்க முடியும், ஈஸியாக உங்களால் வந்துட்டு யூஸ் பண்ணிக்க முடியும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்ம மெகா தொகுப்பு, இந்த மெகா இதோட அட்வான்டேஜ் ஓகேங்களா. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க, கிளாஸஸை இம்மீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம இது நமக்கான தேர்வுக்கான நேரம். ஸோ இந்த நேரத்தை நம்ம வீண் அடிச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் காலதாமதம் நிறையா ஏற்படும் கரெக்டா. ஸோ ஒரு ஒரு விஷயம் நடக்கும்போது அதாவது காற்றுள்ள போதே தூற்றிக்கோள் அப்படிம்பாங்க. காற்று வீசுது நம்ம பக்கம், டிஎன்பிசி பக்கம் காற்று வீச ஆரம்பிச்சிருச்சு, ரயில்வே பக்கம் காற்று வீச ஆரம்பிச்சிருச்சு கரெக்டா. இப்போ வந்து பேங்கிங்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காற்று இறங்க நேரம், ஏன்னா கிட்டத்தட்ட 6 மாதமாக பேங்கிங் எக்ஸாம் ஃபுல்லாக நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ பேங்க் வந்து குறைஞ்சிருச்சு, அடுத்து 6 மாதத்துக்கு வங்கி தேர்வுகள் அப்படின்றது குறையும். இந்த தேர்வுகள் ரயில்வே, எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி போன்ற தேர்வுகள் அதிகரிக்கும். அப்போ என்ன ஆகும், காற்றுள்ள போதே நாமளும் தூற்றிக்கணும். ஸோ இந்த சமயத்தை சரியாக நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா டக்குன்னு என்ன பண்ணிடலாம், நாமளும் அரசு அதிகாரிகள் அடுத்த வருஷம் நம்ம என்ன பண்ணிடலாம், கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி கொடுத்துடலாம். அடா 24/7 கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி கொடுத்துட்டு இதெல்லாம் தான் தம்பி நான் படித்தேன், இதெல்லாம் தான் நான் பண்ணேன், இதனால எனக்கு இந்த சக்ஸஸ் வந்துச்சு அப்படின்ற கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன்னு சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க. ஜெயிச்சவன் சொன்னால் 1000 பேர் கேட்பாங்க, 1000 பேர் இல்லை, 1000000 பேர், 1000 கோடி பேர் எல்லாரும் கேட்பாங்க கேட்டா. அப்போது ஜெயிச்சுட்டு நம்ம சொல்லுவோம், ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்ல வேணாம் கேட்டா. நமக்கு நாமே சொல்லிக்குவோம், நாம் ஜெயிக்க தான் போகிறோம் அப்படின்றத நமக்கு நாமே சொல்லிக்குவோம். மற்றவங்க கிட்ட நம்ம இப்போதைக்கு சொல்லலாம்னா ஜெயிச்சுட்டு நம்ம சொல்லிக்கலாம், நான் சொன்ன மாதிரியே நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்றத நம்ம சொல்லலாம் ஓகேவா. ஸோ இம்மீடியட்டாக கிளாஸஸில் ஜாயின் பண்ணுங்கள், டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம், அது மட்டும் தான் நான் சொல்லுவேன். நிறையா வந்து பார்த்திங்கன்னா அதாவது 1000 விஷயங்கள் சொல்லுவாங்க, ஏய் இங்கே ஜாயின் பண்ணாத, அது வேஸ்ட்டு, இது வேஸ்ட்டு, 1000 நெகட்டிவ் கமெண்ட் வரும், என்ன எனக்குலாம் வராத நெகட்டிவ் கமெண்டா அப்படின்னு சொல்லி நான் தூக்கி போட்டு போயிடுவேன் கேட்டா. எவ்வளோ வருஷம் தான் இப்படியே எக்ஸாம் எழுதிட்டு போகிறேன், என்ன பண்ண போகிறேன், அடுத்து என்ன பண்ணுறேன், 1000 கேள்வி சுற்றி இருக்கவங்க கேட்டுட்டு தான் இருப்பாங்க. அதுக்கெல்லாம் பார்த்தா நம்ம அசர முடியுமா கேட்டா. யாரை நம்பியும் நாம கிடையாது கேட்டா. நமக்கு நம்ம அப்பா அம்மா இருக்காங்க, நம்ம சகோதர சகோதரிகள் இருக்காங்க, நம்ம நண்பர்கள் இருக்காங்க கேட்டா, உண்மையான நண்பர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும் நாம ஜெயிப்போம் அப்படின்றத. ஸோ அதை மட்டும் நோக்கி நீங்கள் பயணிச்சுக்கிட்டே இருங்க. இந்த அடுத்தவங்க சொல்ற விஷயங்களை நம்பவே நம்பாதீங்க. இதை படிக்காத, அதை படிக்காத, இதெல்லாம் வேஸ்ட்டு, அதெல்லாம் வேஸ்ட்டு, டிஎன்பிஎஸ்சிலாம் வந்து கண் துடைப்பு, அதெல்லாம் சரியா நடக்காது. யார் என்ன வேணா சொல்லட்டும், நான் சரியாக இருந்தால் இங்கே எல்லாமே சரியாக நடக்கும் கரண்டு தானே. அதுக்கு நான் ஒரு முன்மாதிரியாக இருந்துட்டு போகிறேனே. இங்கே தப்புகள் எங்கேருந்து நடக்குது, பொதுமக்கள்கிட்ட இருந்து நடக்குது. பொதுமக்கள்லாம் யார், இன்க்ளூடிங் நானும் தான், நான் ஒரு பொதுமக்கள்கிட்ட தானே. அப்போ நான் ஒரு முன்மாதிரியாக இருக்கேன், நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிடுங்க அவர்கிட்ட. நான் வந்து இப்போ தம்பி அது கரப்ஷன் பா, அதெல்லாம் வந்து அதெல்லாம் இல்லைப்பா அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்படின்னா, அப்படியா சரி பரவாயில்ல, அந்த கரப்ஷன் இல்லாத உலகத்தை, அந்த கரப்ஷன் அல்லாத ஒரு மாநிலத்தை நான் உருவாக்குறேன், நான் முன்மாதிரியாக இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவரெல்லாம் ஆஃப் பண்ணிடுங்க. நான் ஒரு ஸ்டெப் நான் முன்னாடி எடுத்து வைக்கிறேன், நான் இல்லாமல் படித்து நான் உள்ளே போய் காட்டுறேனே, அப்போ நான் எல்லாரும் நம்பிக்கையாக வருவாங்களே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லி படிக்க ஆரம்பிங்க. தயவு செஞ்சு வேறு யார் சொல்கிறதையும் நம்பாதீங்க, யார் சொல்கிறதையும் கேட்காதீங்க அப்படிங்களா. படிப்பு மட்டும்தான் என்றைக்குமே நமக்கு கை கொடுக்கும் சரியா. ஸோ படிக்க ஆரம்பிங்க, கண்டிப்பாக நம்ம எல்லாரும் அரசு அதிகாரிகளாக அடுத்த வருஷம் மீட் பண்ணலாம் சரியா. ஓகே மக்களே, நான் இதோட கிளம்பிக்கிறேன். Y2.8 கூப்பன் போர்டு, என்னுடைய கூப்பன் போர்டு. ஸோ மாக் டெஸ்ட், அதாவது சிபிடி, என்டிபிசி சிபிடி 2வுக்கான மாக் டெஸ்ட் அண்ட் வித் வீடியோ சொல்யூஷனோட நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இந்த கிளாஸ் அவைலபிள் இருக்கு. அதே மாதிரி குரூப் டி தேர்வு மற்றும் என்டிபிசி சிபிடி 2வுக்கான ரிவிஷன் பேட்சஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். குரூப் டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 9 to 12 கிளாஸ் கொடுத்துருக்கோம். என்டிபிசி சிபிடி 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 5 to 8 கொடுத்துருக்கோம். நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்றது இந்த கிளாஸஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அனைத்து தேர்வுக்குமான வீடியோ வகுப்புகள் எல்லாமே உள்ள அவைலபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். குரூப் 2 என்டிபிசி, குரூப் 2 என்டிபிசிக்கு எப்படி நமக்கு மார்க் டெஸ்ட் இதெல்லாம் நம்ம அவைலபிள் கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி புதிய வகுப்புகள் நவம்பர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருக்குது ஓகேங்களா. குரூப் 2க்கான குரூப் 4க்கு 22 December கிளாஸஸ் ஆரம்பிக்க போகிறோம் ஓகேங்களா. ஓகே மக்களே, ஸோ டிஎன்பிஎஸ்சி மெகா பேக், இது வந்து நமக்கு தமிழ்நாடு மெகா பேக், ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ இம்மீடியட்டாக கிளாஸஸில் ஜாயின் பண்ணி பயனடைச்சிக்கோங்க ஓகேங்களா. ஓகே மக்களே, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பை செய்யும் என்னுடைய கூப்பன் கோட் Y249, இந்த கூப்பன் கோடாக நீங்கள் பயன்படுத்தும் போது 12% ஆஃபர் உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் உங்களால் பை பண்ணிக்க முடியும். நன்றி மக்களே, நன்றி மக்களே, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பை செய்யும் வேறு ஏதாவது எங்கிட்ட காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் என்னுடைய இமெயில் ஐடியில் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், arun.prasad@ada247.com, இது என்னுடைய இமெயில் ஐடி. நன்றி நன்றி.